நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த மானிட்டைசேஷன் வந்து ஒரு வழியாக அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேரோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் அப்ரூவல் ஆயிருக்கு. நேத்தே வந்து ஒரு லைவில் சொல்லியிருந்தேன், ஆன்லைன் கன்சல்டன்ட் சேனலுக்கும் மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு எதுவும் மெயில் அனுப்புவாங்களா ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆனது வந்து ஒரு 4 o'clock போல் எங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லி தான் எனக்கே தெரியும், ப்ரோ உங்கள் சேனலில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ப்ளே ஆகுது, ஸோ செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு. நான் உடனே மானிட்டைசேஷன் அதாவது சேனல் பேஜுக்கு போய் பார்த்தேன். அந்த சேனல் பேஜில் மானிட்டைசேஷன் வந்து எனபிள்டுன்னு காட்டியிருந்தது. வாவ், மானிட்டைசேஷன் எனபிள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு, ஆமாம் எங்களுக்கு என்ன பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் நான் மெயிலை செக் பண்ணேன், எந்த ஒரு மெயிலும் வரல. அப்புறம் டேஷ்போர்டை செக் பண்ணேன், எந்த ஒரு இதுவும் காட்டலை இன்டிமேஷனும். அப்புறம் சரி ஓகே, இந்த மாதிரி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி நானே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் லேட்டர் நைட்டு 9:34 எங்களுக்கு மெயில் வந்திருந்தது அஃபிஷியலாக. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்லி வந்திருக்குன்னா, அப்ரூவ்டு ஃபார் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருந்தது. கங்க்ராச்சுலேஷன், யுவர் யூடியூப் சேனல் ஆன்லைன் கன்சல்டன்ட் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு ஃபார் மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு இமெயில் வந்திருந்தது. ஹியர் இஸ் வாட் யூ டோல்ட் அஸ், ஓகே சம்திங் அந்த மாதிரி மெயில் வந்திருந்தது. அதுக்கப்புறம் நான் சேனல் பேஜும் போய் பார்த்தேன். சேனல் பேஜ்லேயும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் சேனல் ஹேஸ் பீன் அப்ரூவ்டு ஃபார் மானிட்டைசேஷன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் ப்ளூ கலரில் வந்திருந்தது. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து அஃபிஷியலாகவும் மானிட்டைசேஷன் கிடச்சிருச்சு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்க முடிஞ்சது. ஸோ உங்களுக்கும் அது மாதிரி தான், ப்ரிட்டி மச் அப்படி தான் நடக்கும். உங்களுக்கு ஆட்ஸ் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே, அதாவது பொதுவாக ஆட்ஸ் வந்து சில நேரம் நீங்கள் மற்றவங்க வீடியோவை யூஸ் பண்ணுறப்பையும் ஆட்ஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். உங்கள் அந்த வீடியோவுக்கு அவங்க வந்து கண்டென்ட் கிளைம் பண்ணியிருப்பாங்க கண்டென்ட் ஐடி மூலமாக. ஸோ அப்படி அந்த மாதிரி கண்டென்ட்டு கிளைம் எதுவும் இல்லாமல் ஆட்ஸ் தெரியுது அப்படின்னாலே உங்கள் சேனலுக்கு வந்து மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆகிருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த சேனல் பேஜில் போய் மானிட்டைசேஷன் செக்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா என்ன பில்டுன்னு வந்தோம். அது இல்லாமல் இந்த மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு இமெயில் மூலமாகவும் சேனலோட டேஷ்போர்டில் நோட்டிஃபிகேஷன் மூலமாகவும் வரும். ஸோ இதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய பேரை வந்து என்கிட்ட கேட்டாங்க, எங்களுக்கு இன்னும் மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆகலை, என்ன க்ரைட்டீரியாவில் அவங்க பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிற ஒரே பதில், ஜூன் எண்டு முடிய வெயிட் பண்ணுங்கள். ஜூனா ஜூலையாடா? இப்போ இந்த மந்த் என்னது? ஜூன் தானே. இன்னும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, மானிட்டைசேஷன் எங்களுக்கெல்லாம் இன்னும் அப்ரூவ் பண்ணல, ஸோ என்ன க்ரைட்டீரியா, என்ன அடிப்படையில் இது வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இடையில் அவங்க அனௌன்ஸ் பண்ணப்போ வியூ பேசிஸ்லேயும் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்துருந்தோம்னா எங்களுக்கு இந்த சேனலுக்கு முன்னாடி பல சேனல் அப்ரூவ் ஆயிருக்கணும், பட் அதெல்லாம் அப்ரூவ் ஆகலை. இந்த சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டு அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அவங்க கண்டென்ட்டையும் பார்க்குறாங்க, வியூஸையும் பார்க்குறாங்க, எலிஜிபிலிட்டியும் பார்ப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கண்டென்ட்டு அவங்க எந்தளவுக்கு கன்வின்ஸ் ஆவாங்கன்னு பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வியூஸை பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நான் சொல்கிற ஒரே பதில் வந்து வெயிட் பண்ணுங்கள், ஜூன் எண்டு முடிய வெயிட் பண்ணுங்கள். ஈவன் ஜூலை 1st week முடிய கூட வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்டேட் வருதுன்னு நான் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட்.